Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakakshaya Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building in the Pustakathilendu innikana mukhyamana sutra enengada paapom. What is glamour? It is a powerful thought form clouding a perception of reality. Glamour appadina tamilla enna solvinga oru kavarchiyana vishayam. கவர்ச்சியான விஷயம் வந்து பிசிக்கலா இருக்கணும் மட்டும் அவசியம் கிடையாது. இது எல்லா இடத்துலயும் இந்த கவர்ச்சி சொல்லும் போது நான் வந்து உண்மையை மறைத்து வெளியே ஒண்ணு காமிக்கிறது கவர்ச்சி மாதிரி ஆகுது. இயல்பானதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மேக்கப் எல்லாம் போட்டு கிளாமரஸா காமிக்கிறது, இல்லாத ஒண்ண இருக்கிறதா காமிக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன ஆகுது? It is a powerful thought form which clouds reality. Thought forms are the enna vadivangal. Makkaludaiya ennangal, ayakkanakkana ennangal, kodikkanakkana ennangal, ovvorukkum avanga valnaal mulukka utpatti pannite irukanga. Indha ennangal ellam senda enna aagum, adoda energy ellam vandu oru cloud maari, megangal maari, manakkannai, manathirai marachirudhu. இந்த மனத்தை மறைக்கும் போது என்னாவது அக்யூரட் பர்செப்ஷன், தெளிவான பார்வை மனதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தனக்கு ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குறை இருக்குங்கிறத ஒத்துக்கும் போது அந்த குறையை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரமாதமா கிடைக்கும். ஆனா அந்த குறை இருக்கிறதையே வெளியில காமிக்காம மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னாவது இந்த பலவீனம் சம்பந்தப்பட்ட கிளாமரை நான் உனக்கு காமிக்க மாட்டேன். பலவீனம் பலம்ங்கிறத இல்லாத ஒண்ணு எனக்கு இருக்கிற மாதிரி காமிக்கணும். இருக்கிற மாதிரி காமிக்கணும்னா எப்படி? வலிமை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வலிமையா இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் வெளியில காமிக்கக்கூடிய ஆட்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. சில விஷயங்கள் படிச்சிருப்பாங்க, நிறைய கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கும், அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வாழ்க்கையில நீங்க நிறைய பேரை உங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இப்ப பிசினஸ் பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்த அப்புறம் கூட இதை கண்டினியூஸா பார்த்துட்டே இருப்பீங்க. இல்லாத ஒண்ணு ரியாலிட்டியானது, கண்ணு முன்னாடி என்ன நடக்குது அது ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை மறைக்கிறதுக்கான என்ன வடிவங்கள் உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிளாமரஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாமர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில என்ன ஆகுது? ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வந்து நல்ல விதமா காமிக்கணும். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? அவங்களுக்கு மேக்கப் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி போட்டு அவங்க வடிவங்கள்ல மாத்துவாங்க. இது பிசிக்கல் லெவல்ல. எண்ணங்கள் உணர்வுகள் லெவல்லையும் அவங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் இல்லாதத இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, அது கிளாமரஸ் பீப்புள் சொல்லுவாங்க. ஓகே, இதுல இருந்து டேக் ஹோம் மெசேஜ்னா என்னது? இந்த சூத்ரால இருந்து சில வரிகள்ல இருந்து நீங்க ஒரு பாடம் எடுத்துக்கணும்னா நீங்க எதை எடுத்துப்பீங்க? வெளிப்படுத்துது. வெளிப்படுத்தும் போது உண்மை சார் எனக்கு இந்த பலவீனம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? ரியாலிட்டியை ஒத்துக்கிறீங்க. பலவீனம் இருக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு வந்துருவாங்க. பலவீனம் இருக்குங்கிறது நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, இதை மறைக்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நூற்றுக்கணக்கான கதைகள் சொல்லி நீங்க அந்த சீனை மறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நடக்குது, எல்லாருக்கும் கண் கூட தெரியுது, ஆனா நீங்க இல்லாத மாதிரி காமிக்கிறீங்க. அப்போ கிளாமர் வேர்ல்ட்ல இருக்கீங்க, உங்க எண்ணங்களோட கிளாமர்ல இருக்கீங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்றாங்க. ரியாலிட்டியா ரியாலிட்டியாவே ஒத்துக்கிறது அதுக்கு தைரியம் வேணும். கிளாமர் மனக்கண்ணை திரை போட்டு மறைக்கிறதுனால தவறுகள் செய்யறதுக்கான எண்ணற்ற காரணங்கள் தான் இந்த கிளாமர் இருக்கு. இந்த கிளாமர் வந்து பலவீனம் கிடையாது. ஒரு ஆத்மா முன்னேற ஆரம்பிக்கும் போது இந்த கிளாமரை பயன்படுத்தி தான் அது அட்டாச்மெண்ட்குள்ள போகும். அட்டாச்மெண்ட் இருந்தாதான் அது பாடம் என்ன கத்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும். அதுல மூழ்காம வெளியில வந்துச்சுன்னா சீக்கிரமா அது பாடம் கத்துக்கிட்டு ஓடி போயிடும். அந்த அட்டாச்மெண்ட்ல கிளாமர்ல மூழ்கி போச்சு அப்படின்னா அப்போ வேதனையோடு அடி வாங்கி உதவாங்கி தான் அது வந்து பாடம் கத்துக்கும். இது முக்கியமான செய்தி. இது குறிச்சுக்கோங்க. விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.